வணக்கம், வெல்கம் டு பெருள் அட்வைஸ் யூடியூப் சேனல். இது வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பதிவு பண்ணான்ருக்கேன். ஸோ நம்ம நான் ஐ மீன் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தா என் முகத்தை நீங்கள் பார்க்குறது ஒரு பார்த்து தான் ஒரு வழி கிடையாது. ப்ளீஸ் பேர் வித் மீ. ஓகே, நான் அப்போ என்ன பண்ணணும் அதே தான் இப்போ பண்ண போகிறேன். பட் ஐ கோ ரீச் ஃப்ரம் த ஸ்க்ரீன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து நீங்களே வந்து ஒரு சிஸ்டம் கையில் வச்சு ஓப்பன் பண்ணி இதை நான் சொல்கிறது காதில் கெட்டு சிஸ்டம் பிரகாரம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு க்ளீனாகவும் க்ளீனாக புரியும். And it will be easy. நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்எஸ்சி வெப்சைட் போயிட்டு ஹோம் ஸ்க்ரீன் போயாச்சு. இன்றைக்கி வந்து 27 அட்வான்சஸ், 23 டிக்ளைன்ஸ். அதுக்கு என்ன சொல்லுவோம், ஈவன் ஸ்டீவன் அப்படின்னு டிவியில் தான் சொல்லுவாங்க. ஈவன் ஸ்டீவன் அது மாதிரி இங்கேயா இல்லை அங்கேயும் இல்லை அப்படி, அதான் அதான் ஈவன் ஸ்டீவன். 14956 க்ளோஸ் ஆயிருக்கு வீக்கு. நீங்கள் க்ளீனாக சொன்ன வீக்குன்ட்டு ஏன் சொல்லுங்க, ஏன் வீக், ஏன் வீக்குன்னு யாராவது கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. நம்ம எவ்வளோ தூரம் முன்னேறிக்கணும் தெரியும் எனக்கு. திங்கக்கிழமை இன்னைக்கு க்ளோஸ் வந்து 9:40, 9:56. ஓகே, ஏன் வீக் நிறைய பேர் தெரிஞ்சுக்க நீங்கள் சொல்கிறீங்க. நான் நீங்கள் நினைக்கிறது காது எனக்கு எனக்கு புரியுது. பட் தெரியாதவங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் போய் பார்ப்பாங்க, பதிவு பண்ணுங்க. மண்டே ஓப்பனிங் வீக்ன்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் போதும், நீங்கள் கண்டுபிடிங்க. ஸ்னாப்ஷாட், அடுத்து மார்க்கெட் ஸ்னாப்ஷாட். ஓகே, என்எஸ்சியில் மார்க்கெட் ஸ்னாப்ஷாட் போயிட்டு நம்ம என்ன பார்ப்போம் இன்றைக்கி வந்து, அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் பார்ப்போம், வால்யூம் பார்ப்போம். இன்றைக்கி அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா 1021 அட்வான்சஸ்க்கு மைனஸில் இருக்குது. அப்போ என்னமோ நடக்குது. ஓகே, இல்லை ஒரு சம் ஸ்டாக்ஸ் ஆர் மார்ஜினலி ப்ளஸ், இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, 60,000 வால்யூம், 60,000 வால்யூம் இஸ் நார்மல் வால்யூம், நத்திங் எக்ஸைட்டிங் அபவுட் இட், நார்மல் தான். நான் இப்போ யூஸ்வலாக வந்து மின்னலாக 38,000-40,000 அதிகமாக இருக்கும். இப்போ 60ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி ஆவரேஜ் இருக்குது, 18,000 ஹையில் இருக்குது, ஒரு நடுவில் 1 lakh போச்சு. சரி, ப்ராட் மார்க்கெட்டில் பார்த்தா அந்த ஐ மீன் ஆல் எல்லாமே மார்ஜினலி க்ரீன், மார்ஜின் 0.08, 0.01, ஒரு மாயை மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. 0.018 இருக்குது. இதோடய கன்ஃபர்மேஷன் நாளைக்கு தான் தெரியும், நம்ம என்ன லெவலில் மேலே க்ளோஸ் பண்ணால் நாளைக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் நான் உங்களுக்கு சொல்கிறேன், க்ளோசிங்கில் சொல்கிறேன். க்ளோசிங் வரைக்கும் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக இல்லை, ஒரு படத்தோட கிளைமேக்ஸில் தான் கிளைமேக்ஸ் சீன் இருக்கணும், ஃபஸ்ட்டு சீனே கிளைமேக்ஸ் இருக்க முடியாது, அதனால தான் சொல்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஏன் உங்களுக்கு அப்புறம் சொல்லுவேன் நான். ஓகே, ஸோ இன்றைக்கி எல்லாம் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 மைனஸில் இருக்குது. விக்ஸ் அகெயின் ஸ்பைக் ஆகிருக்கு, லைட்டாக 3% தான். மற்றபடி 0.01 ஸ்மால் கேப்பு, மேக்ஸிமம் 0.62 ஸ்மால் கேப்பு. ஸோ ஒரே ஒரு இண்டெக்ஸ் தான் மைனஸ், நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நெக்ஸ்ட் 50 மைனஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் டாப் கெய்னரில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் யூபிஎல், கெயில், எல்என்டி, எல்டி, ஓஎன்ஜிசி, எஸ்பிஐ லைஃப், இதெல்லாம் டாப் கெய்னரில் இருக்குது. டாப் லூசரில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இண்டஸ்இன் பேங்க், ஸ்ரீ சிமெண்ட் எல்லாம் 2.2% ரேஞ்சில் இருக்குது. வால்யூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வால்யூமில் வந்து கீழே போயிருக்கிறதுனாக்கா பிஎன்பி கீழே போயிருக்கு, 0.12% தான். டாடா மோட்டர்ஸ் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு, 4321 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஹெச்எல் இன்னும் மேலே இருக்குது. ஸோ பிஹெச்எல் நீங்கள் நான் என்ன மேலே இருக்குன்னு நான் உடனே இதில் போய் நீங்களும் போய் பாருங்கள் தயவுசெய்து. பார்த்தா உங்கள் பிஹெச்எல் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா அது ஏடாகுறமாக தான் இருக்குது. 21 crore வால்யூம் 3 நாளைக்கு முன்னாடி, நேற்று வந்து 11 crores, இன்றைக்கி இது நியூட்ரலாக தான் இருக்குது. சம்திங் இஸ் ஹேப்னிங் இன் பிஹெச்எல், என்னன்னு தெரியல, அது காலந்தான் பதில் சொல்லும். சம்டைம்ஸ் ஒரு சில விஷயம் லேட்டாக தான் தெரியும் நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கை பற்றி ஒரு நியூஸ் வந்தது, ஓகே, ஜஸ்ட் டயல் ஏன் ஸ்பைக் ஆகுதுனாக்கா ஜஸ்ட் டயல் ஒரு டாடா டிஜிட்டல் ஏதோ ஏதோ டயர் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நியூஸ் வெளியே போயிட்டு ஆல்ரெடி ஸ்பைக் ஆகிடுச்சு. ஸோ வில் ஹாட் வெயிட் அண்ட் சி, சம்திங் இஸ் ஹேப்னிங் இன் ஜஸ்ட் டயல். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, அதனால தான் முன்னாடி போச்சு. ஸோ இது டாடா டிஜிட்டல்னால மேலே போகிறது இது ஃபேண்டாஸ்டிக் நியூஸ். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்றது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ டாடா அப்படியே டேக் ஓவர் பண்ண போகிறாங்களா, டாடாலாம் ஜஸ்ட் டயல் பை பண்ணாங்கனாக்கா அடுத்த நாள் மார்னிங் நம்ம வாங்கணும். ஓகே, எஸ் பேங்க் ஃப்ளாட்டாக இருக்குது, அந்த ரேஞ்சிலே இருக்குது. கெயில் 4% பார்த்தோம். சுபெக்ஸ்னு ஒன்று, சுபெக்ஸ்னு ஒன்று 19.27% மேலே, 9% மேலே போயிருக்கு. இது வந்து ஆட்டோ ஆன்சிலரி ஸ்டாக் நினைக்கிறேன், சுபெக்ஸ் இஸ் ஆட்டோ ஆன்சிலரி. ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி 3 to 4 months வந்து 10 ரூபாயிலேருந்து 30 இல்லை இல்லை இது சம்திங் இஸ் சுபெக்ஸ் வந்து
39 rupees card. One second, I must be the 2 subex. Capital subex, correct? Yes, capital subex. You need a volume of the manager, so I'm more careful. For 1.5 months back, 23 to 60 per year, careful on the volume of the year. நீங்க வந்து ஸ்ட்ரெண்ட் சேஞ்சர்னா வால்யூமில் பேஸ் பண்ணி பண்ணிங்கனாக்கா இந்த வால்யூமில் தான் ஸ்டாப் லாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்னு உங்கள் மைண்டில் தோண்டி ஒரு ஸ்டாக்கை வாங்கினா அந்த ஸ்டாக்கில் 90% வந்து மைனஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ரீசன்லி வாங்காதீங்க. ஸோ அப்புறம் ஐஓசி, ஐஓசியில் நம்ம ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், செயில், என்டிபிசி, பவர் கிரேட், என்எல்சி, இதெல்லாம் நம்ம ஸ்டாக்கே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. டாப் லூசரில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி என்ன எஸ்பிஐன்னு இருக்குது, அப்போ 1% மைனஸ் இருக்குது. செயில் இப்போ தான் செயலை பற்றி சொன்னேன், செயல் 4.5% ப்ளஸில் இருக்குது. ஓகேங்களா, செயல் வந்து நம்மளை சாரி இல்லை செயல் இல்லை கெயில், நான் வந்து கனடி செஸ் டைட்டு நைக்கு போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது கெயில் அது. ஓகே, ஸோ 52 வீக் ஹை பார்த்தா 138 இருக்குது, 52 வீக் ஹை 138 ஸ்டாக்ஸ், 52 வீக்லேயும் 11. இவ்வளோ நாள் வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருந்தது, அந்த ஃபோன் நம்பர் இந்த டைலிங் நம்பரில் 1, 2, 3, 4 அந்த அதில் இருந்தது. இன்றைக்கி 11 ஆகி அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க, 138 and 11. ஓகே, இண்டஸ்ட்ரீஸில் போய் பார்க்குறோம். அடுத்தது நம்ம வந்து ஓவரால் போய் இண்டஸ்ட்ரீஸில் பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தா என்ன வந்து பார்க்கலாம், நிஃப்டியில் என்எஸ்சியில் வந்து ஒன்றே ஒன்று தான் மைனஸ் இருந்தது, நிஃப்டி நெக்ஸ்ட் 50. இண்டஸ்ட்ரி பேங்க் வந்து ஃப்ளாட் 0.14, ஆட்டோ 0.16 மைனஸ், ஃபினான்ஷியல்ஸ் மைனஸ், இன்னும் நிஃப்டி ஃபினான்ஷியல்ஸ் மைனஸ், எஃப்எம்சிஜி 0.51 மைனஸ், நிஃப்டி மீடியா கொஞ்சம் நல்லா 1.01% ப்ளஸ் இருக்குது, பிஎஸ்யூ பேங்க் 1.6 இன்னும் நல்லா இருக்குது பிஎஸ்யூ பேங்க். பட் நம்ம அது பாருங்கள் எல்லாத்தையும் அடிப்போம் அப்சி மார்க்கெட், ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இறங்குச்சுனாக்கா எல்லாத்தையும் அடிப்பாங்க. எப்படின்னா ஒரு 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 பெரிய கும்பல் கூடி இருக்குது, அதில் போலீஸ் ஸ்டடி நடக்குதுனாக்கா எனக்கு அடி விடாது நினைக்கிறேன். ஒருத்தர் அதாவது ஒரு இப்போ ஒரு 1000 பேருக்கான ஒரு 10 பேர் தடியடி விடாமல் இருக்கலாம். ஓகே, மீதி 90 பேர், 990 பேருக்கும் தடியடி கண்டிப்பாக விடும். அது மார்க்கெட் இறங்கும் பட்சத்தில், மார்க்கெட் நல்லா கரெக்டாகும் பட்சத்தில் எல்லா ஸ்டாக்கும் இறங்கும். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நிஃப்டி ரியாலிட்டி வந்து ஓகே, ரியாலிட்டியும் 1.05 இருக்குது. ஸோ மார்க்கெட்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும் வீக்காக இருக்குது, மார்க்கெட் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு லெவல் பைசிங்கில் வரணும். நம்மளுடைய சிஸ்டம் பிரகாரம், 14980 ஒன் செகண்ட் ரீகன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நம்ம சிஸ்டம் பிரகாரம் லெவல் என்னன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட முடியாதுனால அந்தளவுக்கு வச ஓகே 14985க்கு மேலே க்ளோஸ், ரெண்டு நாள் க்ளோஸ் ஆனாக்கா ட்ரெண்ட் ரிவர்சல். இதெல்லாம் எழுதி கேரண்டி கை தான் போட முடியாது, 70% ப்ராபபிலிட்டி. நம்ம சொல்கிற 70% ஆஃப் த டைம் நம்ம கரெக்டாக இருந்தாலும் வில் மேக் லாட் ஆஃப் மணி. ஓகே, 100% ரைட் ஆக வாய்ப்பே கிடையாது, பார்க்கலாம். 14980 மேலே க்ளோஸ் ஆச்சுனாக்கா ட்ரெண்டு ரிவர்சல் ஆகும். 2 days எப்பவுமே ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், ஒரு தடவை க்ளோஸ் பண்ணால் பார்த்தா ரெண்டு நாள் க்ளோஸ் ஆகணும், தென் ஸ்ட்ரென்த் சேஞ்சஸ் ஆயர். பட் லாஸ்ட் வீக் லோ பிரேக் பண்ணிச்சுன்னா பிரேக் பண்ணிச்சுனா டேஞ்சர் ஜாஸ்தி. ஏன்னு சொல்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னே வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் என்ன எதனால் என்ன லெவல் சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு லெவல் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ லாஸ்ட் வீக் லோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் செகண்ட், வீக்லி லோ லாஸ்ட் வீக் லோ வந்து 14638. ஸோ 14638 கீழே க்ளோஸ் ஆனால் இட்ஸ் நாட் குட், இட்ஸ் நாட் குட் சைனு. ஸோ ஏன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது. எப்படின்னா ஒரு கேண்டில் லோயர்லோ ஹையர் இப்படி போயிருக்கு, இப்போ இந்த லோ பிரேக் ஆகக்கூடாது. ஸோ இந்த லோ பிரேக் ஆச்சு ட்ரெண்ட் ரிவர்சல். லாஸ்ட் வீக் ஹை பிரேக் ஆகல. ஓகே, லாஸ்ட் வீக் ஹை பிரேக் ஆகல, இந்த வீக் லோ பிரேக் ஆச்சுனாக்கா ட்ரெண்ட் ரிவர்சல். கேண்டில் ஸ்டிக் சார்ட் பிரகாரம் லோயர்லோ ஹையர் ஹை வந்து டெய்லியிலேயே புல்லிஷ், வீக்லியில் நல்ல புல்லிஷ், மந்த்லி அல்ட்ரா புல்லிஷ், குவார்டர்லி சூப்பர் அல்ட்ரா புல்லிஷ். ஓகே, இதுதான் சார்ட்டை நாளாக பிரிக்கலாம். ஸோ அதர்வைஸ் லைக் நிஃப்டி ஃபிஃப்டி இன்றைக்கி வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய 10 பாயிண்ட்லாம் வந்தது, பட் க்ளோசிங்கில் வந்து இட்ஸ் அரௌண்ட் 17 பாயிண்ட்ஸ், 56, 83 ஒரு 27 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் தான் இருக்குது.
So that is one reasonably okay thing. But otherwise, in the market, yeah, number weak in the one certain thing, whatever indicator in number Pagam, number favorite item, other than comments, Nandri, Vanakkam. Have a nice day. Thank you. Stay safe.